என்னை கேட்டா நான் தனிப்பட்ட முறையில் என் மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லாமல் இது பணநாயக நாடு என்று அறிவித்து விடுங்கள். தேர்தல் நடத்தாதீர்கள், ஏலம் விடுங்கள். இவர்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, இவர்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இவர்களுக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். ஓராண்டில் நூறாண்டு சாதனை, என்ன சாதனைங்களா, என்ன சாதனை செஞ்சுட்டாங்களா, அதற்கு பல கோடி விளம்பரம், அதற்கு எது கெடுத்தாலும் காசு இல்ல, பண்ணி கொடுத்த சீரமை அதுக்கு காசு இல்ல, என் பங்காளி வடிவில் இந்த ரெண்டு பையன் வித்துக்கு போடுவாங்க காசு இல்ல, அதுக்கு காசு இல்ல, ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு, காசு கட்டு கட்டா இருக்கு, பேனா வைக்க காசு இருக்கு, வாக்குக்கு காசு கொடுக்க காசு இருக்கு, மூணு ஆண்டு மூணே ஆண்டு இருக்க போற பதவி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி, அது ஒன்னத்துக்கு உதவ போறதில்ல, அதற்கு இத்தனை கோடிகளை கொட்டி செலவு வேண்டிய அவசியம் இருக்கு, இவ்வளவு கோடிகளை கொட்டி சேவை செய்ய நீங்க என்ன தேசப்பிதா காந்தியடிகளா இல்ல பெருந்தலைவர் காமராஜரா, 300 கோடி முதலீடு செய்தா 3000 கோடி திருடா என்ற நம்பிக்கை. அது எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் ஒரு பாட்டு வந்து நமக்கு தாத்தா பட்டுக்கோட்டை எழுதுனது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, நீங்க திருந்தலும் இல்லைன்னா ஒரு நாள் அதுக்காக ரொம்ப வருந்தலும், அந்த நிலை உருவாயிடும், அந்த நிலை உருவாயிடும். எனக்கு மக்கள் இப்ப ஓட்டு போடுறானோ இல்லையா என்ன சொல்ல தெரியுமா, அடுத்து நீ தான், அடுத்து நம்ம ஆட்சி தாங்க வந்துச்சு, அப்ப என்ன நடக்கும் எங்களுக்கே தெரியாது, பாத்துக்கிறீங்க. இது ஒரு முறை, என்னை கேட்டா நான் தனிப்பட்ட முறையில் என் மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லாமல் இது பணநாயக நாடு என்று அறிவித்து விடுங்கள். தேர்தல் நடத்தாதீர்கள், ஏலம் விடுங்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆணையத்தின் மதிப்பியா, இந்த தொகுதி 100 கோடி யார் எடுக்கிறா, அதிமுக பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு, 101 கோடிங்க, 101 கோடி ஏலம் எடுப்பது, ஒரு தரம் எங்க 150 கோடி, பெரிய தரக்காரர் பெரிய பணக்காரர் அவர் 150 கோடி, ஏலத்தை விட்டு போப்பா நாங்க பொழப்பாத்துட்டு போறோம், சும்மா ஒரு டெண்டர் விடு ஏழை விடு.